எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஊர் திருச்சி. இங்கே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றின இந்த புகைப்பட கண்காட்சியை பார்க்க வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம். பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. இது மொத்தமாக பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்கிட்டது ஒரு விஷயந்தான், எவ்வளவு பெரிய உயரத்தை நாம் அடையணுமோ அதுக்கு நிறைய வழிகளையும் தியாகங்களையும் தாண்டி தான் வரணும் அப்படிங்கிறதான் இதை பார்க்கும்பொழுது தெரிஞ்சது. ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட மாபெரும் தலைவரின் மகனாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்களை சந்தித்து நிறைய சாதனைகள் புரிஞ்சு இந்த இடத்துக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அது இந்த கண்காட்சியை பார்க்கும்பொழுது தெரிஞ்சுது. பொதுவாக ஒரு துறையில் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து எப்போவுமே அது ரொம்ப உந்துதலாக இருக்கும். இதை பார்க்கும்பொழுது எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே என்றைக்கோ ஒரு நாள் நாம் வந்து பெருசாக ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இது ஏற்படுத்துது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து இதை நம்ம ஊரில் திருச்சியில் நான் இங்கெல்லாம் இங்கே விளையாண்டனோ அந்த இங்கெல்லாம் படித்து காலேஜ் போனது ஸ்கூல் போய் வந்த இந்த ஊரில் இப்படி ஒரு நிகழ்வை நான் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு அழைச்ச மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு என்னுடைய நன்றி, ரொம்ப நன்றி சார். நான் அவங்கள வந்து எங்கள் ஏரியா பக்கம் ஓட்டு கேட்டு எலெக்ஷன் டைமில் வரும்பொழுது நான் சந்திச்சிருக்கேன். இன்றைக்கி அவங்களோட இந்த கண்காட்சியிலையும் பங்கேற்றிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு சினிமா துறையில் இருக்கிற ஒரு நடிகராக வந்தேன் அப்படின்றத தாண்டி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட பையன் இன்றைக்கி மினிஸ்டர் மேயர் அவங்களோட உட்காந்து இங்கே ஒரு கண்காட்சியை நான் பார்க்குறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி, மேயர் அவர்களுக்கும் நன்றி. காலையில் வந்தவுடனே ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப அன்பாக வந்து வரவேற்றாங்க. அதே மாதிரி அமைச்சர் அவர்களும் வந்து நேருவையா அவர்களும் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களே பத்திரமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணனும் ஃபோன் பண்ணி, தம்பி என்னால் வர முடியல பட் நீங்கள் வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி எல்லோரும் அன்பால் வந்து முதல்ல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துட்டாங்க. அதில் இது பார்த்தது, இந்த இடத்தை பார்த்தது இது ரொம்ப சந்தோஷம். இது ஏற்பாடு பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய பாராட்டுகள். எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் இருக்கிற எல்லோரும் இது இப்போ ஸ்கூல் லீவ் டைம் வேறு, ஆல்ரெடி நிறையா பேர் வந்துட்டுருக்கதா சொன்னாங்க. நிச்சயமாக பார்க்குற எல்லாருக்குமே இதிலேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும், இதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கைக்கும் இன்ஸ்பிரேஷனாக அமையும் அப்படிங்கிறது நிச்சயம். எனக்கு அப்படி தான் இருந்தது. அண்ட் உங்கள் எல்லாரையுமே இங்கே இருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாரையும் சந்தித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வு நேரத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த இடத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு புது உணர்வு நிச்சயமாக ஏற்படும். எனக்கு ஃபஸ்ட்டு படம் சிஎம் அவர்களோட சின்ன வயசு படம் வந்து அந்த கும்பிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. மீதி சில ஃபோட்டோக்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் நிறையா பார்த்துருப்போம். அது வந்து எனக்கு ரொம்ப புதுமையாக, அதாவது பார்க்குற ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது அது ரொம்ப அட்ராக்டிங்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் இருக்கும்பொழுது இருந்த அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இது இருந்தது, அந்த இதை பார்த்தேன் நான். அதை பற்றி இது வரைக்கும் கேள்விப்பட்டது தான். ஸோ அது சம்மந்தமான அந்த எஃப்ஐஆர் காப்பி அதெல்லாம் அங்கே வந்து அதை பார்த்தேன், அதை நான் பார்த்தேன். எல்லா துறையிலிருந்துமே வர்றாங்கன்னு தான் நினைக்கிறேன், எல்லா துறையிலிருந்துமே வர்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? அப்படியா தெரியல. நான் சென்னையில் வந்தது நான் பார்த்தேன். நான் கமல் சார், ரஜினி சார் எல்லாம் வந்திருந்தாங்க. மதுரையில் வந்து விஜய் சேதுபதி வந்திருந்தார், வடிவேல் அண்ணன் வந்திருந்தாங்க நினைக்கிறேன். ஓ ஓகே, சூரியன் அண்ணன் வராதா? ஓகே. இல்லை இது எப்படி சொல்கிறது, இப்போ இப்படி ஒரு கண்காட்சி இருக்குது அப்படின் பொழுது இது தெரியப்படுத்துறது எங்கள் மூலமாக தெரியப்படுத்தும் பொழுது இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரியப்படுத்தலான்றது கூட ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் தான் இல்லைங்களா? மாவீரன் ஜெயில ரெண்டு படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. உங்களோட படம், ரஜினி சாரோட படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இன்னும் அந்த படத்தினுடைய இன்னும் அபிஷியலாக வரல, அது நம்ம பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி.